நூறு இளைஞர்களை தாருங்கள், இந்த நாட்டின் எதிர்காலத்தையே மாற்றி காட்டுகிறேன் என்றார் சுவாமி விவேகானந்தர். அதேபோன்று 100 மாணவ மாணவிகளை எங்களிடம் அனுப்புங்கள், இந்த கிராமத்தின் எதிர்காலத்தையே மாற்றி காட்டுகிறோம் என செயல்பட்டு வரும் தூத்துக்குடி மாவட்ட இளைஞர்களை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. உலகிலேயே மிக அதிகமான இளைஞர் சக்தியை கொண்டது நமது நாடு. ஒவ்வொரு நாட்டின் வளர்ச்சிக்கும் இளைஞர்களின் பங்களிப்பு இன்றியமையாததாக உள்ளது. அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டம் குறும்பூர் அருகே உள்ள குருகாட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் என்ற இளைஞர் குழுவினர் ஊரடங்கு காலத்தில் அங்குள்ள பள்ளி மாணவ மாணவர்களுக்கு பல்வேறு விளையாட்டுகளையும் உடற்பயிற்சிகளையும் இலவசமாக திறம்பட கற்றுக் கொடுத்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் மணிவேல் ராஜ் என்ற இளைஞர் உடற்கல்வியில் மேல்நிலை கல்வி பயின்று வருகிறார். ஊரடங்கு காலத்தில் கல்லூரிக்கு செல்ல முடியாத நிலையில் அந்த கிராமத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு உடற்பயிற்சியை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த முயற்சி மக்களிடம் வரவேற்பை பெற்றதை தொடர்ந்து அந்த ஊரில் உள்ள பிற இளைஞர்களும் ஒன்றிணைந்து உள்ளனர். அந்த ஊரின் அனைத்து வீடுகளிலும் உள்ள பள்ளி மாணவ மாணவியரை அழைத்து சமூக இடைவெளியுடன் தினமும் காலை மாலை பயிற்சி அளித்து வருகின்றனர். காலையில் யோகா பயிற்சி, ஓட்டப்பந்தயம், கபடி, தமிழர்களின் வீர விளையாட்டான சிலம்பம், கைப்பந்து உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. இந்த பயிற்சிகள் மூலமாக மாணவர்கள் உடல் வலிமை பெறுவதோடு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கிறது. கண்கள் தொலைக்காட்சியிலும் கைகள் அலைபேசியிலும் வீட்டில் முடங்கி கிடந்த இளம் மாணவ மாணவர்கள் இதுபோன்ற உடலுக்கு வலு சேர்க்கும் பயிற்சிகள் மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறுகின்றனர். கடந்த 21 நாட்களாக இந்த பயிற்சி அளித்து வரும் இந்த இளைஞர் குழுவினர் காலை மாலை இரண்டு வேளையும் சுண்டல் போன்ற சத்தான உணவுகளும் வழங்கப்படுகின்றன. எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறோம். இது பண்றதுனால பசங்களுக்கு ஹெல்த்துக்கு நல்லது. முக்கிய காரணம் எங்கள் ஊர் மக்கள் எல்லோரும் தான். ஸ்போர்ட்ஸில் நல்லா ஈடுபட்டு நல்லபடியாக வளர்ச்சியடை எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த டைமில் தேவையில்லாத வேலைக்கு எதுவுமே பண்ணாமல் எங்களை நல்லோட உடல் சும்மையாக வீட்டில் இருக்க உடல் மேம்பாட்டுக்காண்டியும் எல்லாமே நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் நமது நாடு வெற்றி வாகை சூடவும் தனக்கும் தன் குடும்பத்தினருக்கும் இந்த நாட்டுக்கும் வளர்ச்சியை ஏற்படுத்தவும் இத்தகைய பயிற்சிகள் உதவும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. தூத்துக்குடியிலிருந்து ஏ லக்ஷ்மணன். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.